ஸோ கொஞ்ச நாளாக 15,000 ரூபா செக்மெண்ட்டில் பெஸ்ட் கேமரா ஸ்மார்ட் ஃபோன் என்ன அப்படின்னு கேட்டால் ரெட்மி நோட் 7 ப்ரோ தான். பட் இப்போது ரியல்மி அவங்களோட ரியல்மி 3 ப்ரோ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கேமராவில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, ரெட்மி நோட் 7 ப்ரோவோட பெட்டராக இருக்கா, வெல் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஹே கைஸ், என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப் பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹார்ட்வேர் பற்றி பார்ப்போம். ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே டியூவல் கேமரா செட்டப்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெட்மி நோட் 7 ப்ரோவில் பின்னாடி ப்ரைமரி 48 MP சென்சர், இது சோனியோட IMX586, இது கூட ஒரு F1.8 லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியல்மி 3 ப்ரோவோட ப்ரைமரி அது ஒரு 16 MP சென்சர், இதுவும் ஒரு சோனி சென்சர் தான், IMX519, இது கூட ஒரு F1.7 லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே செகண்டரி 5 MP டெப்த் சென்சர். ஸோ இப்போ இமேஜஸ்னு பார்க்கல, நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் ரெண்டு கேமராஸுமே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. ரெட்மி நோட் 7 ப்ரோவில் கலர்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ரியல்மியில் க்ரோமா பூஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணையில் அந்த சேச்சுரேஷன், டைனாமிக் ரேஞ்ச் எல்லாமே இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுது. சில இன்ஸ்டன்சஸில் இது நல்லாவே ஒர்க் பண்ணுது. ஓகே, அதாவது அந்த பேக்ரவுண்ட் பிளரிங் அப்படின்னு பார்த்தா F1.7 இருக்கிறதுனால ரியல்மியில் பெட்டராக இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். பட் உண்மையில் இந்த சென்சர் சைஸஸில் F1.7க்கும் 1.8க்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ ஏறக்குறைய ரியல்மிலையும் ரெட்மிலையும் ஒரே அளவு தான் பேக்ரவுண்ட் பிளரிங் இருக்குது. ஸோ அந்த டெப்த் ஆஃப் ஃபீல்டில் பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஆனால் இங்கே டிஃப்ரென்ஸ் எங்கே வருதுன்னு பார்த்தா டைனாமிக் ரேஞ்சில், அதாவது அந்த டார்க்கஸ்ட் பாயிண்ட்டுக்கும் பிரைட்டஸ்ட் பாயிண்ட்டுக்கும் நடுவில் எவ்வளோ டீட்டெயில் இருக்குங்கிறதுல. இங்கே இருக்கிறதுலே பிரைட்டஸ்ட் பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த ஸ்கையை எடுத்துக்கிட்டிங்கன்னா டீட்டெயில் கிட்டத்தட்ட ஒரே அளவுக்கு தான் இருக்குது ரியல்மிலையும் ரெட்மிலையும். பட் அந்த டார்க்கஸ்ட் பாயிண்ட், அந்த ஷேடோஸ் எடுத்திங்கன்னா ரியல்மியில் கண்டிப்பாக இன்னும் டீட்டெயில் அதிகமாக கேப்சர் ஆகிருக்கு. ஸோ டைனாமிக் ரேஞ்ச்னு பார்த்தா ரியல்மி 3 ப்ரோவில் கண்டிப்பாக ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ரெட்மி நோட் 7 ப்ரோவில் டீட்டெயில் இன்னும் பெட்டராக இருக்குது. ஐ மீன் டீட்டெயில் ஈக்குவலாக இருக்குன்னு தான் சொன்னேன், ஆனால் அது டிஃபால்ட்டாக எடுக்கையில். ரெட்மி நோட் 7 ப்ரோவில் ஒரு 48 MP மோட் ஆப்ஷன் இருக்கு. இந்த சோனி IMX586 சென்சரால 48 MP ஷாட்ஸ் எடுக்க முடியும். ரியல்மி 64 MP எடுக்க முடியும்னு மார்க்கெட் பண்றாங்க, ஆனா அது வெறும் மார்க்கெட்டிங் தான். உண்மையில அதனால 64 MP ஐ மீன் டெக்னிக்கலாக எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க, பட் ஆக்சுவலாக அது ஒரு மார்க்கெட்டிங்கில் இன்டர்போலேஷன் அப்ஸ்கேலிங் பண்ணி தான் எடுக்க முடியும். ஸோ நேட்டு 48 MP கம்பேர் பண்ணையில் ரியல்மியால் கம்பீட் பண்ண முடியாது. ஸோ இங்கே ஜூம் இன் பண்ணி பார்க்கல டீட்டெயில்ஸ்னு வரையில் ரெட்மியால் தான் பெட்டராக எடுக்க முடியுது. ஸோ இந்த மாதிரி 48 MP ஹை ரெசல்யூஷன் ஷார்ட்ஸ் எடுக்கையில் ரெட்மிக்கு தான் அட்வான்டேஜ் டீட்டெயில் லெவல்ஸில். ஆனால் இப்போ செல்ஃபீஸ்னு வரையில் ரெட்மி நோட் 7 ப்ரோவில் 13 MP கேமரா இருக்குது, ரியல்மி 3 ப்ரோவில் 25 MP கேமரா இருக்குது. இங்கே ரியல்மி 3 ப்ரோவில் ஓவரால் அட்வான்டேஜ் இருக்குது. டைனாமிக் ரேஞ்சாக இருந்தாலும் சரி, இந்த ஷாட்டில் பார்த்தா அவங்களுக்கே தெரியும், ஸ்கின் டோன்ஸாக இருந்தாலும் சரி, டீட்டெயில் லெவல்ஸாக இருந்தாலும் சரி, இது டோட்டலாக ரியல்மி 3 ப்ரோவுக்கு அட்வான்டேஜ். அடுத்து போர்ட்ரேட் செல்ஃபீஸ்னு வரையில் ரியல்மியில் பொக்கே லெவல்ஸ் இன்னும் பெட்டராக இருக்குது, அதாவது அந்த பேக்ரவுண்ட் பிளரிங் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. பட் ரெட்மியில் எட்ஜ் டிடெக்ஷன் கொஞ்சம் அட்வான்டேஜஸாக இருக்கலாம். போர்ட்ரேட்ஸ் பற்றி பேசையில் இப்போ திருப்பி ரியர் போர்ட்ரேட்ஸ் பற்றி பார்ப்போம். ரெட்மி நோட் 7 ப்ரோவில் நம்ம பொக்கே அட்ஜஸ்ட் பண்ண முடியும், பின்னாடி உள்ள பிளரை ஸ்ட்ராங் ஆக்கலாம், இல்லை வேணும்னா அதை கம்மி கூட பண்ணிக்கலாம். ஸ்கின் டோன்ஸும் ரெட்மி நோட் 7 ப்ரோவில் பெட்டராக இருக்குது. ஸோ ரியர் போர்ட்ரேட்ஸ்னு வரையில் திருப்பியும் இதை ரெட்மி நோட் 7 ப்ரோ ஜெயிக்குது. அடுத்து வீடியோன்னு வரையில் ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே 4K சப்போர்ட் இருக்குது, ஆனால் EIS 4K ஒர்க் ஆகாது. ஸோ ரியல்மி 3 ப்ரோவில் இங்கே டைனாமிக் ரேஞ்சும் கலர்ஸும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ இந்த ரவுண்ட் வீடியோன்னு வரையில் ரியல்மி 3 ப்ரோ. அடுத்து லோ லைட்னு பார்த்தா ரெட்மி நோட் 7 ப்ரோவில் பிக்சல் சைஸ் பெருசு, ஆனால் ரியல்மி 3 ப்ரோவில் அப்பர்ச்சர் கொஞ்சம் அதிகம். ஸோ இதனால் ரெண்டும் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. ரெண்டுத்துலையுமே நைட் மோட் டெடிக்கேட்டடாக கொடுத்துருக்காங்க. ரெட்மி நோட் 7 ப்ரோ நைட் மோட், ரியல்மி 3 ப்ரோவில் நைட் ஸ்கேப். இந்த மோட் யூஸ் பண்ணல ரெண்டுத்துலையுமே அப்பப்போ ஷேக் வருது. ஸோ இந்த இன்ஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 7 ப்ரோவில் எடுத்த ஃபோட்டோ ஷேக் ஆகிருக்கு.
இந்த இன்ஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா ரியல்மி 3 ப்ரோவில் எடுத்த ஃபோட்டோ ஷேக் ஆகிருக்கு. இது ரெண்டுத்துலேயுமே அப்பப்போ நடக்கிறது தான். பட் ஓவரால் லோ லைட்டில் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஈக்குவலாக இருக்குன்னே சொல்லலாம். பட் ரெண்டுத்தில் ஒன்று கண்டிப்பாக சூஸ் பண்ணி ஆகணும்னு சொன்னீங்கன்னா ரெட்மி நோட் 7 ப்ரோக்கு ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ இப்போ ஃபைனலாக கன்க்ளூஷன்னு பார்த்தா குட் லைட்டிங்கில் ரெட்மி நோட் 7 டீட்டெயில் அட்வான்டேஜ் இருக்குது. போர்ட்ரேட்ஸ்னு வரையில் கலர்ஸ் அதில் பெட்டராக இருக்குது. ப்ளஸ் லோ லைட்டில் ஒரு சின்ன எட்ஜ் இருக்குது. ரியல்மி 3 ப்ரோக்கு என்னெல்லாம் அட்வான்டேஜஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, முதல்ல டைனாமிக் ரேஞ்ச் குட் லைட்டிங் கண்டிஷன்ஸில், ரெண்டாவது செல்ஃபீஸில் கலர்ஸ் டீட்டெயில் டைனாமிக் ரேஞ்ச் மூணுமே, மூணாவது வீடியோஸ்னு வரையில் கலர்ஸ் பெட்டராக இருக்குது. ஸோ இது மூணுமே ரியல்மி 3 ப்ரோக்கு அட்வான்டேஜ். ஸோ ரெண்டுத்துக்குமே ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது. ஸோ ஓவரால் கேமராஸ்னு வரையில் நீங்கள் இது ரெண்டுத்தில் எது வாங்கினீங்கனாலுமே உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இங்கே ஆனாலும் ரெண்டுத்தில் ஒன்று பிக் பண்ணணுன்னா நோட் 7 ப்ரோக்கு ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். பட் நீங்கள் இந்த ரெண்டு ஃபோன்ஸில் ஒன்று வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கேமராஸை வச்சு டிசைட் பண்ணாதீங்க. இது வரைக்கும் நம்ம ஸ்பீட் டெஸ்ட் பார்த்துட்டோம், கேமராஸ் பார்த்துட்டோம். ஸ்பீட் டெஸ்ட்னு வரையில் ரியல்மி 3 ப்ரோக்கு ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருந்துச்சு. கேமராஸ்னு வரையில் இங்கே ரெட்மி நோட் 7 ப்ரோக்கு ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருந்திருக்கு. ஸோ அடுத்து மேபி ஒரு ஃபுல் கம்பேரிசன் பார்க்கலாமா, என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. பிடிச்சிருக்கு, பிடிக்கல, என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கீழே உள்ள தம்ஸ் அப் தம்ஸ் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த ரெண்டு வீடியோஸில் ஏதாவது இது வரைக்கும் பார்க்கலனாலோ, எங்களோட இன்னொரு சேனல் எஃப்டிஜே தமிழை பார்க்கலனாலோ கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.